ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பூண்டு காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு 10-20 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ச்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், வடகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ நான் உரித்து வச்சுருக்கேன் பூண்டு, இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, ஒரு பெரிய பச்சை மிளகாவை கீறி ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்க விடுங்க. வதங்கியதும் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினதும் குழம்பு மிளகாத்தூள் ஒரு கரண்டி ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு 2 எலுமிச்சைப்பழ அளவு நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10-20 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான பூண்டு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தாலே காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. தேங்க்யூ, பாய்.